call me a god. அமெரிக்கா அப்படிங்கிற சம்பவக்காரன் செய்திருக்கக்கூடிய அசத்தலான சம்பவம் என்ன? அரபு நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு அரபு தேசம் அமெரிக்காவுக்கு உதவி பண்ணி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய கோபத்தையும் சம்பாதிச்சிருக்கு. அது எந்த நாடு? ஈரான் தொடுக்கக்கூடிய அட்டகாசமான தாக்குதலில் இருந்து எப்படி அமெரிக்காவும் யூகேவும் தப்பிச்சது, அதை தாண்டி ஹவுதிகள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலும் ஹவுதிகள் மீது அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலும் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. இதில் யாருக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த 120வது நாள் எபிசோட் வந்து பேசப்போகுது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமே நம்மளுடைய ஆட்டம் வெறித்தனமாக இருக்க போகிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதை நோக்கி நமது பயணம்ங்கிறது தொடரட்டும். அமெரிக்காவில் பைடனுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிட்டிருக்கு. டெல்அவிவ்ல நெதன்யாவுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறதும் பணைய கைதிகளை விடுவிக்கிறதுக்கு துப்பு இல்லை, நீதான் எதுக்குடா இந்த சேரில் வந்து உக்காந்துருக்க அப்படிங்கிற கேட்கக்கூடிய கேள்விகளும் மக்களுடைய வாய்ஸாக ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இது ஒரு புறம் இருக்க 2024 முதல் மீட்டிங்கு. ஹாஸ்பிட்டல்லேருந்து எந்திரிச்சு வந்தார் ஒருத்தர், வேகமாக ஓடி வர்றாரு. கருப்பு நேரத்தில் அவர் யாருன்னு பார்த்தா ஆஸ்டின். அவர் பேசியிருக்கக்கூடிய முதல் ஸ்பீச் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? 3 அமெரிக்கர்களுடைய மரணத்துக்கு எதிராக நாங்கள் பழி வாங்குவோம் அப்படின்னு. என்னடா இந்த விஷயத்தை இவ்வளவு லேட்டாக சொல்கிற அப்படின்னு கேட்டால், இதை பற்றி முதல்ல சொன்னது பிரசாத் சிக்னேச்சர் தான். இதனுடைய இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டு, அசத்தலான அப்டேட் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அதை சொல்ல போகிறதும் பிரசாத் சிக்னேச்சர் தான். மிடில் ஈஸ்ட்டுக்கு எச்சரிக்கை விடுத்த அவருடைய அந்த எச்சரிக்கை அப்படிங்கிறது கடுமையான விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும், இதை தாண்டி மில்லர் அப்படிங்கிற ஸ்போக் பர்சன் அவர் உதிர்த்த வார்த்தைகளையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ நாங்கள் காசாவை நிர்மூலமாக்குவது எங்களது நோக்கம் அல்ல அப்படின்னு மில்லர் வந்து சொல்லியிருந்த ஸ்பீச். அதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கிறது, ஒற்றை நாடு அந்த இடத்துல மட்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுடைய பிரச்சனையே மிடில் ஈஸ்ட் தான். ஸோ மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஹவுதிகளாகட்டும் ஈரானாகட்டும் இப்படி அந்த மிடில் ஈஸ்ட்டை கையில் வச்சுருக்கக்கூடிய, கடல் மார்க்கமாக வச்சுருக்கக்கூடிய அந்த ஹவுதிகளையும் அடக்கி முடுக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய எலெக்ஷன் பிளான். அதை தெளிவாக அவங்க ஒவ்வொரு காய் நகர்த்தல் மூலியமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. நவம்பர் மாதத்துக்குள்ள ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டையும் ஒன்று தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும், அப்படி இல்லை அப்படின்னா பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தி அந்த இடத்தையே காலியாக்கணும். இதில் என்ன மாதிரியான விளைவுகள் வந்தாலும் அதை அமெரிக்கா சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறதுங்கிறத மில்லர் அண்ட் ஆஸ்டினுடைய பேச்சுகள் மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது. சத்தமே இல்லாமல் பைடனை திருகி வேலை வாங்கிட்டு இருக்காங்க அந்த பக்கத்தில் யூதர்கள். இதில் இஸ்ரேலும் காசாவும் ஜஸ்ட் துருப்பு சீட்டுகள் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு புறம் சர்வதேச சட்டத்தின்படி நடக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியும் பெருவாரியான நபர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு அவங்களுடைய நாட்டுக்கும் பிரச்சனையாக மாறி போய் நிற்கிது. அதனால தான் இந்த கேள்விகளை ஒவ்வொரு நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டரும் வரிசையாக கேள்வி எழுப்பிகிட்டே இருக்காங்க. பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாடுமே வரிசையாக அறிக்கை கொடுத்த வண்ணமாக இருக்கிறது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எல்லா நாடும் பயத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த 3 அமெரிக்கர்களை கொண்டதற்கு பிறகு அமெரிக்கா ஒரு கிட்டத்தட்ட 36 மணி நேரம் சைலண்டாக இருந்தது. அமெரிக்க காங்கிரஸ் சபையில் பெரிய அளவிலான எதிர்ப்புகள் வந்தது. அந்த எதிர்ப்புகளுக்கு பிறகு நிதானமாக அவங்க ஆடிய ஆட்டம் தான் இன்றைக்கி பிப்ரவரி 4 ஆடி இருக்கக்கூடிய ஆட்டம். கத்தார் பணைய கைதியை விடுவிக்கிறதுக்கு யூஎஸோட ஒரு டீலிங் போட்டுச்சுல்ல, அதை ஹமாஸ் ஏற்றுக்கல அப்படிங்கிறாங்க. ஹமாஸினுடைய 2-ஸ்டேட் பாலிசியை இஸ்ரேல் ஏற்றுக்கலேங்கிறாங்க. பிணைய கைதிகள் விடுதலை பண்ணுறதுல, 130 பேரை விடுதலை பண்ணுறதுல, குழந்தைகளையும் பெரியவர்களையும் விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு ஹமாஸ் விடுத்த கோரிக்கையை கூட இஸ்ரேல் பெரிய அளவில் மதிக்கலைன்னா இங்கே பிரச்சனை ஹோஸ்டேஜை விடுவிக்கிறது இல்லை. அதை தாண்டி இங்கே ஏதோ ஒரு பெரிய விதமான எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. அது அமெரிக்காவுக்கான தேவையாக இருக்குது.
ஸோ இஸ்ரேலால் இந்த இடத்துல முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. பகடைக்காய் இஸ்ரேல் இந்த இடத்துல காசாவை பலிகடாவாக்குவது மட்டும்தான் அவங்களுடைய வேலையாக இருக்கிறது. ஹமாஸ் தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்குது 120வது நாளில். அதுக்கு அல்குட்ஸ் அந்த எல்லா படைகளுமே துணையாக இருந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் தாய்லாந்து பைட்டூ இந்த ராக் இசைக்குழு, இசை கலைஞர்களெல்லாம் நாங்கள் விடுவிச்சிடுறோம், ஆனால் உன்னால் வந்து உன்னுடைய பணைய கைதிகளை விடுவிக்க முடியுமா, அதுக்கு திராணி இருக்கா அப்படின்னு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை இஸ்ரேலை பார்த்து கிண்டலும் கேலியும் செய்த நிகழ்வுகளையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நகைச்சுவையாக ரஷ்யா கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் காதில் வாங்கிட்டு இஸ்ரேல் வந்து சத்தமே இல்லாமல் அமைதியாக தான் இருக்குது. எனக்கு உதவி செய்கிறதுக்கு காசு கொடுக்கறதுக்கு அமெரிக்கா இருக்குது, வேற என்ன எனக்கு கவலை அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. ஹவுதிகள் 3 அட்டகாசமான அட்டாக்கை 3 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருந்த அமெரிக்காவும் யூகேவும் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராக இருந்தது. அதன் அடிப்படையில் அமெரிக்காவும் 85 இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கு. ஈரானுடைய ஆதரவு தளங்களாக இருக்கக்கூடிய ஈராக் அண்டு சிரியா ஏரியாக்களில் நடத்த தாக்குதலில் மட்டும் மொத்தம் 13 ஈரானிய ஆதரவு வீரர்கள் வந்து பலியாயிருக்காங்க. இது ஈரானை பெரிய அளவில் கோபமடைய செஞ்சுருக்கு. ஈரான் இன்னும் திருப்பி தாக்கலை. அதே நேரத்தில் அவங்க தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆயுத படைபலத்தை ஏற்கனவே ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் எல்லோரும் தயார் தான். அதே நேரத்தில் சம்மந்தமே இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய நாடுகள் தான் இப்போது துன்பக்கடலில் மூழ்கி கிடக்கு. ஹிஸ்புல்லா அட்டாக் நடத்தியிருக்கு இஸ்ரேல் மீது. அதாவது யூஏவி அதனுடைய ரேஸ் மூலியமாக அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள்லாம் F-15 உள்ளிட்ட ஏர் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க. எல்லாருக்கும் எல்லா ஆயுதங்களுமே இருக்குது. அதை எப்படி கையாளுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து தான் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு. ஸோ வான்வெளியில் ஒரு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கும் போதே அதன் மீது கவனத்தை திசை திரும்பிட்டு தரை வழியாக இன்னொரு பலம் வந்து தாக்குதல் நடத்தும்போது எதிரிகள் வந்து நிலைகுலையக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. இப்படி வந்து ஹவுதிகள் ஒரு புறம் வந்து அமெரிக்கா மற்றும் யூகே மீது தாக்குதல் ஒரு புறம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. தரை வழியாக அதாவது கடல் மட்டத்திலேயே ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. இதையெல்லாமே அமெரிக்கா அண்டு யூகே போர்க்கப்பல் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவலும் வெளியாகிட்டுருக்கு. பெல்ஜியத்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஹட்ஸா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, 2-state policy ஏற்றுக்கிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சப்பா, போரை நிறுத்துங்கப்பா, போதும், நமக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு ரொம்ப வேதனையோட ஹியூமனிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து இவங்களுக்கெல்லாம் தெரியாது போல், மனித உரிமை அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் எல்லாமே மறுதளிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோடு அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல வேண்டியது இருக்குது. யூஏஇ என்ன பண்ணியிருக்காங்கன்னா $5 மில்லியன் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? காசாவுக்கு. இந்த காசாவுக்கு $5 மில்லியன் வந்து யூஏஇ கொடுத்ததற்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்து கொடுத்துருக்குங்கிறது ரொம்ப பாராட்டத்தகுந்த விஷயமாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் ரஃபா எல்லையில் காத்திருக்கக்கூடிய எய்டு பொருட்கள் எதுவுமே போய் சேரலை அந்த மக்களுக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்ல வேண்டியது இருக்குது. ஹமாஸ் போர் நிறுத்தம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஹமாஸ் 2 குழுக்களாக பிரிந்து கிடக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. பட் இதில் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. கிடைச்ச செய்தியை மட்டும் சொல்கிறோம். இதில் 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. ஒன்று, யுஎஸ் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அப்படியே ஏற்றுக்கிறது. இன்னொன்று, கத்தார் சொல்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய ரெக்வஸ்ட்டையும் ஏற்றுக்கிறது. இந்த ரெண்டுக்குமான இடைப்பட்ட இடைவெளியில் 2 குழுக்களாக பிரிந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகுது. பட்டு நம்மளால் அதை ஊர்ஜினமாக சொல்ல முடியல. பட் இது கிடைக்கக்கூடிய தகவல் வந்து எங்கிருந்து வருது அப்படின்னா இந்துஸ்தான் டைம்ஸ் மாதிரியான செய்திகள்லேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பட் அல்ஜசீரா இது தொடர்பான செய்திகள் எதையுமே வெளியிடலை. ஸோ இன்னமும் கத்தார் தலைமையில் தான் பேச்சுவார்த்தைங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் சொல்லியிருந்தது வந்து 45 days வந்து அதுக்குண்டான அறிவிப்பு வரும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். பட் வந்து இப்போ எதிர்பாராத விதமாக வந்து ஹவுதிகள் மீது தாக்குதல் அப்படிங்கிற ஒரு பக்கம் போய் ஈரான் டைரக்டாக வந்து அமெரிக்கர்கள் மீது தாக்குதல் நடத்தின உடனே வித்தின் 2 days டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இங்கே யதார்த்தமாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. 36 முறை ஹவுதிகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு யார்? அமெரிக்காவினுடைய கூட்டுப்படைகள். மொத்தம் 13 இடத்துல வந்து அட்டாக் நடந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, 48 strikes வந்து பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஹவுதிகளும் தொடர்ந்து வந்து அவங்களுடைய பதில் தாக்குதலை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க.
ஆன்சர் கொடுக்காமலாம் இருக்க போகிறதில்ல, கவலைப்படாமல் உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் கொடுத்தே தீருவோம் அப்படிங்கிறதுல ஹவுதிகள் தெளிவாக இருக்காங்க. அவங்களுடைய நில அமைப்பும் சரி கடல் அமைப்பும் சரி ரொம்ப டிஃப்ரெண்டானது. அதுக்குள்ளே அமெரிக்கா மாதிரியான வல்லாதிக்க நாடுகள்லாம் உள்ளே இறங்கி அவங்கள அட்டாக் பண்ணுறதுங்கிறது முடியாத காரியம். ஹவுதிகளுடைய அந்த ஸ்ட்ரைக்கை மட்டும் தடுத்து நிப்பாட்டக்கூடிய வேலையை மட்டும்தான் இப்போதைக்கு அமெரிக்கா அண்ட் யூகே கப்பலால் செய்ய முடியுது. இன்னொரு புறம் என்னென்னா, ஐரிஸினுடைய நம்முடைய மைக்கு அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கிறது, இன்டர்நேஷனல் லாவை வந்து கொஞ்சம் கூட ஃபாலோ பண்ணாமல் தொடர்ந்து போர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, இதை தடுக்கிறதுக்கு வந்து யாருமே வந்து அதை பற்றின பேச்சுகள்லாம் பேச மாட்டுறாங்க, நான் மட்டும்தான் கடந்து கற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு மைக் வந்து பேசியிருக்காப்புல. மைக் வந்து உங்களுக்கே தெரியும், நல்லா ஒரு பறந்துபட்ட முடியை வச்சுக்கிட்டு யூரோப்பியன் யூனியன்லேயே ரொம்ப நல்ல மனுஷன். அந்த மனுஷன் தொடர்ந்து காசாவுக்காகவும் பாலஸ்தீன மக்களுக்காகவும் குரல் எழுப்பிக்கிட்டே இருக்கக்கூடியவர். ஐசிஜேயில் கூட வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து போனப்போ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தார். எர்டகன் பற்றின பேச்சுக்கள் அப்படிங்கிறது ரொம்ப காலமாக சத்தமே இல்லாமல் இருக்குது. ஒத்த ப்ரெஸ் ரிலீஸ் கூட துருக்கியிலிருந்து இன்ன வரைக்கும் வரலைங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பஹ்ரைன் அமெரிக்காவுக்கு உதவி செஞ்சுருக்காங்க, இந்த நாட்டை பற்றி ரொம்ப சொல்லியே ஆகணும். இவங்க முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய அடிவரடியாகவே மாறி போயிட்டாங்க. இந்த அரபு தேசத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய பஹ்ரைனை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விடயம்தான். ஆனால் இப்போது தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே அவங்க சொந்த மதத்தைச் சேர்ந்தவங்களையே தொடர்ந்து அட்டாக் பண்ணக்கூடிய சூழலுக்கு அவங்க அமெரிக்கா கிட்ட வாங்கக்கூடிய என்ன வாங்குறாங்கன்னு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு சம்பவத்தை அவங்க செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கும்போது நியூசிலாந்து மற்ற நாடு கனடா உள்ளிட்ட நாடுகள்லாம் அமெரிக்காவோடு சேர்ந்து அட்டாக் பண்ணுறதுங்கிறது வேறு, ஈரானை அட்டாக் பண்ணுறது, ஈரானுடைய சம்மந்தப்பட்ட சிரியா வந்து அதற்கு பிறகு லெபனான் ஏரியாக்கள்லையும் அவங்க அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் அமெரிக்கா செய்கிறது ஓகே, நியூசிலாந்து செய்கிறது ஓகே, கனடா செய்கிறது ஓகே, பஹ்ரைன் ஏன் செய்யுது அப்படிங்கிற கேள்வி ரொம்ப பெரிய அளவில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அரபு தேசங்கள் என்றா ஒன்றாக கூடி இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான அந்த கோரிக்கைகள் எல்லாமே பறந்து போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, சவுதி அரேபியா சில விஷயங்களில் முரண்பட்டு நிற்கிது அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் பதிவு செய்கிறாங்க. சவுதி அரேபியாவை பொறுத்தளவில் அதனுடைய இளவரசர் முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய சாயலாக தான் இருக்கார். அவங்க ஏற்கனவே பழைய பகைகளெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த கட்டமாக வந்து தனது ஏவுதளங்கள் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தளங்களையே கூட அமெரிக்காவுக்கு விட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது தொடர்பான ஒப்பந்தங்கள்லாம் ஏற்கனவே கையெழுத்தாயிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரபு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து இல்லாத வரை இந்த போரில் நிச்சயமாக அரபு தேசங்களுக்கும் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையும் நிறைவு பெறாது. பாலஸ்தீன மக்கள் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து துன்பக் கிண்ணத்திலேயே உழண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான நிம்மதி பெருமூச்சு அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கிடைக்கல. 120 நாட்களுடைய ஒட்டுமொத்த நிலையும் இதுதான். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி, வணக்கம்.